ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. நம்ம இன்னைக்கு வெறித்தனமான வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் இந்த வீடியோ எல்லாமே பங்கமாக இருக்க போது எல்லாம் வயிறு குழந்தை சிரிக்க போகிறீங்க. இப்போ டிக்டாக்ல என்னன்னா புளியந்தோப்பு புளியாகா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக்ல ரெண்டு அண்ணனுங்க செம்மையாக ட்ரெண்டிங் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற டான்ஸ் எல்லாமே சரி உண்டு உண்டு சிரிக்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பொண்டாட்டி சமைக்கும் போது பின்னாடி லேசாக இடுப்பில் கையை வச்சாலும் ஒன்று தான், அதே போல் கொதிக்கிற குழம்புல கையை வச்சாலும் ஒன்று. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு எல்லாரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு போண்டா மசாலா கூட சாப்பிட்டா அம்மாக்கெல்லாம் சும்மாவாக இருப்பாங்க, வந்து பின்னிட மாட்டாங்க. உனக்கு எப்போ ஆஃபீஸ் திறக்கும் சொல்லு, மத எப்போ திறக்கும்? பிறந்தவனே துண்டை கணத்துல பேக்க வச்சுட்டு ஓடி இரு, திரும்பி பார்க்காம சோத்த வாங்கிட்டாமா, திரும்பி பாத்துறாத நைட்டு 10 மணி வரைக்கும். நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க, நான் ஒண்ணும் அவ்வளவு பெரிய மது பெரியதெல்லாம் கிடையாதுங்க. உண்மைதாங்க. இல்லப்பா டோக்கன் தராங்களா? இதோ வர வர. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கமாண்ட்ல வந்து டோக்கன் வாங்கிட்டியா இது வாங்கிட்டியான்னு என்ன கிண்டல் பண்றீங்க. தயவு செஞ்சு எனக்கு குடியிருப்பாங்க கிடையாது, புரிஞ்சுங்க. இப்படிதான் பக்கத்து வீட்டில் வந்து சங்கீதா ஆண்டி இருக்காங்க, நானும் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன். கடைசியா பார்த்தா என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க, நேத்து சங்கீதா வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சிட்டானா, அவ புரிசன் கையும் கொலமா புடிச்சிட்டான். ஒரே சளி இரும்புல உடம்பு சில மாதிரிடா, ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான்டா. போனே ஏதோ கோவிட் 19, நல்ல வேலை கொரோனா இல்லடா. தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ரெண்டு ஃபோன் அடித்தேன், இந்த மாதிரி நைட்டில் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, நிறைய ஹாரர் மூவிலாம் அனுப்பிவிட்றேன், நான் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. சரி பார்க்கலாம், அப்போ என்ன தான் படம் அனுப்புகிறான்னு. மச்சான், எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே இருக்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர மாட்டேங்குதா. ஸோ நைட்டு பார்க்குற மாதிரி பயங்கரமான ஹாரர் மூவியாக இருந்தால் சொல்ல. டேய், என்கிட்ட ஒரு லிஸ்ட்டே இருக்குதுடா, எல்லா படம் பேரும் வாட்ஸ்அப்க்கு அனுப்புறேன், நைட்டு ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி பாரு. சூப்பர் மச்சான், எல்லா படமும் அவ்வளோ பயமா இருக்குமாடா. ஆமா மச்சி, யாராவது வந்துருவாங்களோன்னு பயந்துகிட்டே பார்க்கணும். சோசியல் மீடியால வார வாரம் ஒரு ஆயா மாட்டிக்கிறாங்கப்பா. போன வாரம் தான் ஒரு ஆயா வந்து கொரோனா, இந்த ஆயா வேற லெவலா இருக்காங்க. கொரோனாக்கு என்னன்னா குறுக்குறைவா. ஏப்பா சாமி, இப்ப வந்துடுற நோய் பேர் என்ன பேரா? இப்போ ஒரு நோய் வந்துக்குதா, ஒரு கோய் ஓட்டுக்குதா, ஒரு நோய் வந்ததுல இப்ப ஒரு நோய் வந்ததுல இப்பா என்ன நோய் ஏதா என்னம்மா பகுதியில ஒரே பந்தெல்லாம் போட்டிருக்காங்க. ஓ, பக்கத்து வீட்டுல கொஞ்சம் மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்களா? சரி சரி சரி, அது இருந்துட்டோம். எனக்கு எப்ப மஞ்சள் தண்ணி ஊத்த போறீங்க? அடிவாங்க ரொம்ப குழம்பெல்லாம் வேணாம். இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஏய் தமிழி, அடுத்த வாரம் லாக்டவுன் முடிதான், ஜாலி ஜாலி. வெற்றிகரமாக கடையை திறந்தாச்சு. என்னடா சும்மா இரு, கஸ்டமர் வராங்க. ஆ வாங்கடா வாங்க. நோ 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 நோ,
என்னங்க வீடியோஸ் பாத்தீங்களா? பிடிச்சிருந்ததா? கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல நம்ம காக்கா பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம், சீ யூ, டாடா.